வினையின் காரணமாகத்தான் ஊனமுற்ற பிள்ளைகள் பிறப்பதாக ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதே மங்களம் என்ப மனை, நல்ல பண்புள்ள குடும்பம், அழகான குடும்பத்துக்கு அழகான பிள்ளைகள். சரி, அழகான பிள்ளை இல்லையே, எல்லாம் உன் ஒன்றி நோடமா இருக்க, நீ செய்த வேண பயன் வடு உண்மதியா குறை. நீ உயிர் கொலை செய்தல், புலால் உண்ணுதல், பொய் சொல்லுதல், ஏமாத்துதல், பொருள் வெறியன், காமுகனாகும், பொருள் வெறியனாகும், ஜாதி வெறியனாகும், புலால் உண்ணவனாக இருந்தால் என்ன ஆகும்னா, உடனே விடுமா உடனே, அது எப்படி வரும்னா, அது பிள்ளைகள் சார்பாக வரும்னா, பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் விகாரமாக இருக்கும், நோய்வாய்ப்பட்ட குழந்தை இருக்கணும், நோய்வாய்ப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியும். ஆக பிள்ளைகள் அறிவுள்ள குழந்தையாக இருக்கணும், நீ என்ன செய்யணா, திருமணத்துக்கு சொல்லி தருவோம். ஐயா அத்தீஷா, எனக்கு தகுதியில் கணவன் அமையணும் ஐயா. சரி, அமைஞ்சிக்கிட்டான், ஆசானை கேட்குறோம், தகுதியில் கணவன் அமைஞ்சிட்டான், அறிவுள்ள குழந்தைகள் அமைய அருள் செய்யலையா? ஆ சார், அதுக்கு அருள் செய்கிறான். வறுமை இல்லாதவனாக இருக்குன்னு ஐயா, வறுமை இல்லாத குடும்பமாக இருக்குன்னு ஐயா, அருள் செய்கிறான். நோ கணவன் நோயை என்னை புரிந்து கொண்டு அன்பு காட்டவனாக இருக்கணும் ஐயா, அருள் செய்கிறான். அவனை நான் புரிந்து கொள்வதற்கு அருள் செய்வன், அருள் செய்கிறான். கணவன் நோய் இல்லாத திடகாத்திரமாக இருக்க வேண்டும், அருள் செய்கிறான். ஆக சமுதாயத்தை புரிந்து கொண்டு வாழ அருள் செய்யணும், அருள் செய்யணும். கேட்கணும், இப்படி கேட்கணும். முதல திருமண ஆகாத பெண்கள் தகுதி உள்ள கணவனாக அமைய அருள் செய்ய வேண்டும். பண்புள்ள புத்திர பாக்கி அமைய அருள் செய்ய வேண்டும். பண்புள்ள புத்திர பாக்கி அமைந்தாலும் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவுள்ளவள்ள பிள்ளைகளாக இருக்கும், பண்பு இருக்கணும், அதே சமயத்து கல்வியும் இருக்க வேண்டும். பிள்ளைகள் நோய்வாய்ப்படாத குழந்தைகளாக இருக்க வேண்டும். எல்லாத்து தலைவன் புண்ணிய செஞ்சால் தான் இந்த வேண்டுகோள் வரும், இல்லைன்னா வருமா? ஆக இதெல்லாம் என்ன சொல்கிறான் வள்ளுவன், அழகுள்ள குடும்பம், அழகுள்ள பிள்ளைகள். இந்த அழகுள்ள குடும்பமும் அழகுள்ள பிள்ளைகளும் எப்போ வரும்னா, சாமர்த்தியத்தில் வரும் நினைச்சு ஏமாறக்கூடாது. யாருக்கும் செல்வம் பெருகியிருக்கு, கல்வி வந்திருக்கு, நல்லபடி வீடு அமைந்திருக்கு, ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அமைந்திருக்குன்னு சொன்னால் யாரோ சாமர்த்தியம் நினைத்து ஏமாறக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா அது நம்ம நாமே ஏமாற்றிக்கொள்ளணும். புண்ணியத்தால் தான் வந்திருக்கு, புண்ணியத்தால் தான் இந்த வாய்ப்பு கிடைக்குமே தவிர வேறு எந்த வகையிலையும் முடியாது. மலையாவது புண்ணியம் தான் மனிதாயமானம், அது ஜீவத்தை. ஜீவத்தை இல்லாத மக்களுக்கு எல்லாம் இருட்டாகவே கிடக்கும். உயிர் கொலை செய்தலோ அல்லது லோபித்தனமோ, பிறர் சொத்தை அபகரிப்பதோ, பிறர் மனம் வருந்த 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 என்னையா ஏற்படும்னா, மொத மூர்க்கத்தனமான அறிவு வரியா, மூர்க்கத்தனம், புரிந்து கொள்ள முடியாத ஒரு அறிவு வரும். மறுபடி பிற உயிருக்கு பிற உயிர்களுக்கு பிற மனிதர்கள் இடையூறு செஞ்சால் என்ன என்ன, பவி பவி பவின்னா சனியை பொல்லாத வறுமைங்கிற சனியை வந்துடும். மறுபடியும் இடையூறு செஞ்சால் என்னென்னா, மனைவி குடும்பத்து ஒற்றுமை இருக்காது, எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருப்பார். இவர் குடும்பமாக அழகாக இருக்க முடியும். அழகு என்பதே நோய் இல்லா வாழ்வு, அழகு என்பதே வறுமை இல்லா வாழ்வு, அழகு என்பதே சாந்தமான குடும்பம், அழகு என்பதே இல்ல. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.